நமஸ்காரம் 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 நேயர்களே, இந்த நிகழ்ச்சியானது பார்த்தீங்கன்னா வாஸ்து நியூமராலஜி சம்பந்தமானது. இதில் ஒவ்வொரு நாளும் என்னன்னு ஒரு புதிய கருத்துக்கள், ஏதோ ஒரு கருத்துக்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம். நிறைய பேர் என்ன கேட்கறாருன்னு கேட்டீங்கன்னா, சார் இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இயற்கையாகவே என்னென்ன மாதிரி சில வியாதிகள் வரும், அதுக்கு என்னென்ன மாதிரி ஒரு விருட்சங்கள் ஒரு மரங்களை நட்டு வைத்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி கேட்கிறார்கள். இப்போ வர வர மக்களுக்கு எல்லாருக்குமே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இயற்கையான சூழ்நிலை இருக்கணும், வியாதிகள் வரக்கூடாது, வருமானம் வந்து ஒரு 5000 கம்மியாக வந்தாலும் பரவாயில்ல, வீட்டில் எந்த பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் லைக் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஒரு சித்திரை நட்சத்திரக்காரா எடுத்துக்கலாமே. இந்த சித்திர நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த எப்போ கொஞ்சம் மந்தம் இருக்கிற மாதிரி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு வந்து கண்ணில் வந்து இப்படி இருளாக இருக்கிற மாதிரி ஒரு நோய் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்பப்போ என்னன்னு கேட்டால் ஒரு சுக்குல விரயம் ஏற்படும், தூங்கிட்டு இருக்கும் போதே வந்து ஸ்பெர்ம் கவுண்டிங் வந்து இதாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே உடம்பு வந்து ஒரு மாதிரி கடுப்பு உடல் கடுப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்படி இருக்கும்பொழுது என்னன்னு கேட்டால், இவர்கள் இது போன்ற வியாதிகள் இருந்து வெளியே வருவதற்கு ஒரு வில்வ மரம், ஏதாவது ஒரு கோவிலில் டெம்பிளில் கொண்டு போய் என்னன்னு கேட்டால் ஒரு வில்வ மரத்தை கொண்டு போய் நம்ம நட்டு வச்சுட்டு வந்துட்டோமா, ஆட்டோமேட்டிக்காக இந்த தோஷத்துலேருந்து நிவர்த்தி ஆயிட்டு அந்த என்னது பிரச்சனை கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி இந்த சுவாதி நட்சத்திரக்காரர் எடுத்துக்கலாமே. இந்த சுவாதி நட்சத்திரக்காரருக்கு இயற்கையாகவே என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு வெள்ளைப்படுதல், வெள்ளை நோய், அந்த நீரிழிவு சம்பந்தமானது, அப்பப்போ வந்து என்னன்னு கேட்டால் இரும்பல் வந்துகிட்டே இருக்கும். அப்புறமேட்டு என்னன்னு கேட்டால் இந்த தலையில் அந்த புழுவட்டன்னு சொல்லுவாங்க, அது முடியலாம் அப்படி கட்டுக்கட்டாக போகும், இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இங்கே கம்மியாக இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன, அப்பப்போ அந்த வயிற்று சம்பந்தமான அந்த யூட்ரஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் வரத்துக்கு இந்த சுவாதி நட்சத்திரக்காரருக்கு இயற்கையாக வாய்ப்புகள் இருக்கு. சரி, இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தால், இவர்கள் ஏதாவது ஒரு கோவில்ல இல்ல ஒரு ஸ்கூல்ல இல்ல ஒரு பார்க்ல என்னன்னு மருதம் மரம் என்று சொல்வார்கள். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல கேளுங்க, கண்டிப்பா கிடைக்கும். மருத மரம் என்று சொல்வார்கள். அந்த மருத மரத்தை ஒரு நல்ல நாளில் நட்டு வைக்கப்பட்டால் கீழ் நோக்கு நாளாக பார்த்து வைக்கப்பட வேண்டும். கேலண்டர்ல பாருங்க, கீழ் நோக்கு நாள் இருக்கும், அந்த நாளில் பார்த்து நட்டு வைக்கப்பட்டால் இவர்களுக்கு அந்த தோஷ நிவர்த்தி ஏற்பட்டு அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாஸ்திரங்கள்.